தன்னுடைய இளைய சகோதரன் வீட்டை விட்டு வெளியேறி போய் இப்போது திரும்பி வந்திருப்பதில் மூத்த குமாரனுக்கு சிறிதும் சந்தோஷம் இல்லை. இளைய குமாரன் உண்மையாகவே மனம் திருந்தாமல் மனம் திரும்பியது போல நடிக்கிறானோ என்னும் சந்தேகம் மூத்த குமாரனுக்குள் வந்திருக்கலாம். தன் இளைய சகோதரன் வந்ததற்காக இவன் ஏதோ ஒரு காரணத்தினால் சந்தோஷப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அவர்களுடைய மனமாற்றத்தை அங்கீகரிக்க மறுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய சாட்சி சரியில்லை என்றும் அவர்களுடைய ஜீவியம் தங்களைப் போல ஆவிக்குரிய ரீதியாக நேர்த்தியாக இல்லை என்றும் அவர்களை குறித்து குற்றப்படுத்துகிறார்கள். தங்களைப் போல அவர்கள் நன்றாக ஊழியம் செய்யவில்லை என்றும் ஆவியின் வரம் அவர்களிடத்தில் கிரியை நடப்பிக்கவில்லை என்றும் அவர்களை குறித்து ஏளனமாக நினைக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துவதும் மற்றவர்களை ஏளனப்படுத்துவதும் கிறிஸ்துவின் ஆவி அல்ல, இது பரிசேயரின் ஆவி. மூத்த குமாரன் தன் உள்ளத்தில் கோபமடைந்து வீட்டுக்குள்ளே போக மனதில்லாமல் இருக்கிறான். இவனுடைய மனது என்னும் வீட்டில் இவனுடைய சொந்த சகோதரனுக்கு இடமில்லை. ஆனால் இவனுடைய தகப்பனின் வீட்டில் இவனுக்கும் இடம் இருக்கிறது, இவனுடைய சகோதரனுக்கும் இடம் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் அக்கிரமக்காரரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டியதில்லை. அதே வேளையில் அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களோடு ஐக்கியமாக இருக்க நாம் வெட்கப்படக்கூடாது. அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. ஒரு காலத்தில் துன்மார்க்கராக இருந்தவரோடு நாம் ஐக்கியமாக இருந்தால் சமுதாயத்தில் நமது அந்தஸ்து கேள்விக்குறியாகிவிடும் என்று யோசிக்கக்கூடாது. இளைய குமாரனின் தகப்பன் அவனை தன் வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மூத்த குமாரனோ அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து தன் இளைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். விசுவாசிகளில் சிலர் இந்த மூத்த குமாரனை போல தங்களை பற்றி பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலரை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தேவன் இவர்களோடு ஐக்கியமாக இருந்தாலும் இந்த விசுவாசிகள் அவர்களோடு ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள், அவர்களை விட்டு பிரிந்தே இருப்பார்கள். மூத்த குமாரன் தன்னுடைய இளைய சகோதரனை பற்றி பேசும்போது அவனை தன் சகோதரன் என்று அங்கீகரிக்கவில்லை. அவனை தன் தகப்பனிடம் உம்முடைய குமாரனாகிய இவன் என்றே கூறுகிறான். இவனுடைய வார்த்தையில் அன்பு இல்லை. தன் சகோதரனை சகோதரன் என்று அழைக்க இவனுக்கு மனமில்லை. தன் தகப்பனின் குமாரன் என்றே கூறுகிறான். நம்முடைய உற்றார் உறவினரை அவர்களுடைய உறவு முறை பெயரை சொல்லி அழைப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நம்முடைய சகோதரரை சகோதரர் என்று சொல்வதில் நமக்கு எந்தவிதமான தயக்கமோ வெட்கமோ தேவையில்லை. சபையில் விசுவாசிகள் எல்லாம் கர்த்தருக்குள் சகோதரராகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவானாகிய ஒரு சகோதரன் சபையில் உள்ள தரித்திரனை பார்த்து சகோதரனே என்றுதான் அழைக்க வேண்டும். நமக்கு வேறு உறவு முறை எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஒருவன் துன்மார்க்கமாக ஜீவித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது அவனை ஆவிக்குரிய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள நாம் வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அங்கீகரிக்கும் போது நாம் அவர்களை அங்கீகரிக்காமல் புறக்கணித்து விடக்கூடாது. மூத்த குமாரன் தன்னுடைய இளைய சகோதரனை குறித்து மிகவும் கேவலமாக பேசுகிறான். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் என்று தன் இளைய சகோதரனை பற்றி கூறுகிறான். இளைய குமாரன் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். இவன் ஆஸ்தியில் தன்னுடைய பங்கைத்தான் அழித்து போட்டான். குடும்பத்தின் எல்லா சொத்தையும் அழித்து போட்டானா என்று சரியாக சொல்லப்படவில்லை. தகப்பனுடைய சொத்தை இவன் அழித்து போட்டதாக சான்று எதுவும் இல்லை. இவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்றுதான் இளைய குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டதாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை மூத்த குமாரன் தன் சகோதரன் மீதுள்ள கோபத்தினால் இவ்வாறு மிகைப்படுத்தி பேசினானா என்பது தெரியவில்லை. இளைய குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தி முழுவதையும் அழித்து போடவில்லை. அவர் இன்னும் தன் பிள்ளைகளுக்கு போதுமான அளவு ஆஸ்தி வைத்திருக்கிறார். விசுவாசிகளில் சிலர் இந்த மூத்த குமாரனைப் போல தங்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவரை பற்றி தாறுமாறாக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் செய்தது செய்யாதது எல்லாவற்றையும் தங்கள் இஷ்டம் போல சிந்தித்து எதையாவது பேசிவிடுகிறார்கள். தங்கள் உள்ளத்தில் உண்டாயிருக்கும் கற்பனைகளையெல்லாம் மெய்யான சம்பவம் போல ஜோடித்து விடுகிறார்கள்.
நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமது தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனே ஒருவரை அங்கீகரிக்கும் போது நாம் அவரை அங்கீகரியாமல் அந்த நபர் மீது பழி சொற்களை கூறுவது விவேகமான செயல் அல்ல. இளையகுமாரனுக்காக தகப்பன் விருந்து பண்ணுகிறார். தன் குடும்பத்தார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொளுத்த கன்றை அடிக்க சொல்லுகிறார். தன் தகப்பன் இளையகுமாரன் மீது இவ்வளவு அன்பாக இருப்பதை மூத்த குமாரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்று புலம்புகிறான். தன் சகோதரன் மீது பொறாமைப்படுகிறான். தேவனுடைய கிருபை ஒருவருக்கு கிடைக்கும் போது நாம் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மனந்திரும்பிய பாவியின் மீது தேவ கிருபை வந்து இறங்குவதைக் கண்டு நாம் வேதனைப்படக்கூடாது. ஒருவர் எவ்வளவுதான் துன்மார்க்கமாக ஜீவித்தாலும் அவர் மனந்திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பொதுவான பராமரிப்புகள் அவருக்கு கிடைக்கிறது. தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு தாராளமாக கொடுக்கப்படுகிறது. மனந்திரும்பிய ஒரு பாவி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. தேவனுடைய கிருபையின் வரங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் போது நாம் வேதனையோடு புலம்பக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் மனந்திரும்பி கிறிஸ்தவராக ஆவதற்கு முன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய உபதேசத்திற்கும் முரணாக ஜீவித்தார். இப்படிப்பட்ட பவுல் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். மற்ற அப்போஸ்தலர்களை விட தேவ கிருபை இவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு கிடைத்தது. பரம தரிசனங்களை தரிசித்தார். கல்வாரி தரிசனத்தை இவர் மறந்துவிடவில்லை. பவுலின் ஊழிய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்தினார். தம்மை பற்றிய வெளிப்பாடுகளை தேவன் பவுலுக்கு கொடுத்தார். இதனால் மற்ற அப்போஸ்தலர்கள் பவுலின் மீது பொறாமைப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் பவுலோடு சேர்ந்து பவுலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஏகோபித்து துதித்தார்கள், ஸ்தோத்திரம் செய்தார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு அப்போஸ்தலர்களுடைய இந்த சுபாவம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மூத்த குமாரனை போல தன் சொந்த சகோதரன் மீது பொறாமைப்பட்டு சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் பொறாமைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்க கூடாது. தகப்பன் அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே இளையகுமாரன் பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறான். மூத்த குமாரனோ வீட்டுக்குள்ளே வர மனதில்லாமல் வீட்டுக்கு வெளியே கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த தகப்பன் தன் இளையகுமாரனையும் நேசிக்கிறார், தன் மூத்த குமாரனையும் நேசிக்கிறார். மூத்த குமாரன் வீட்டுக்கு வெளியே கோபத்தோடு நின்று கொண்டிருந்தாலும் அவன் மீதும் அன்பாக இருக்கும் தகப்பன் வெளியே வந்து அவனையும் வீட்டிற்குள் வருமாறு வருந்தி அழைக்கிறார். மூத்த குமாரனுடைய இருதயம் வேதனை அடைந்திருந்தாலும் அந்த வேதனையை நீக்க முயற்சி பண்ணுகிறார். அவனுடைய கோபத்தை ஆற்றுகிறார். மனம் திரும்பி வந்திருக்கும் தன் இளையகுமாரன் மீது அன்பாக இருக்கும் இந்த தகப்பன் தன்னோடு கூடவே இருந்து இத்தனை வருஷ காலமாய் தனக்கு ஊழியம் செய்து தன்னுடைய கற்பனையை மீறாமல் இருக்கும் இந்த மூத்த குமாரன் மீதும் இந்த தகப்பன் பிரியமாயிருக்கிறார். மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பாவிகள் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கிறார். அதே வேளையில் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களையும் கைவிட்டு விடவில்லை. பரிசுத்தவான்களின் நன்மைகளையும் தேவன் விசாரிக்கிறார். மனம் திரும்பி வரும் பாவியை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்கும் தேவன் தம்மோடு கூடவே இருக்கும் பரிசுத்தவான்களையும் மறந்து விடாமல் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பல சமயங்களில் தவறுகள் செய்தார்கள். தேவனுடைய அன்பை மெய்யாக வெளிப்படுத்த முடியாமல் போனார்கள். அவர்களிடத்திலும் சில குறைபாடுகள் காணப்பட்டன. அப்படி இருந்த போதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பாகவே இருந்தார். அவர்களுடைய குறைகளின் நிமித்தம் இயேசு ஒருபோதும் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. மூத்த குமாரன் கோபமடைந்து வீட்டிற்குள்ளே போக மனதில்லாமல் இருக்கிறான். அப்போது அவனுடைய தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறார்.
அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறுகிறார். அவனை அன்போடு அழைக்கிறார். அவன் எப்படியாவது உள்ளே வந்து குடும்பத்தின் சந்தோஷத்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். தகப்பன் ஏனோதானோ என்று எழுத்தறிந்து பேசிவிடவில்லை. மூத்த குமாரன் உள்ளே வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் வெளியே நிற்கட்டும் என்று கூறிவிடவில்லை. அல்லது இதில் என் வீடு, இங்கு எனக்கு இஷ்டமானதுதான் நடக்கும் என்று ஆணவமாகவும் இருமாப்பாகவும் பேசவில்லை. அல்லது கொடுத்த கன்று என்னுடையது, அதை அடிக்கவோ அல்லது வளர்க்கவோ அல்லது மற்றவருக்கு விற்றுவிடவோ எனக்கு உரிமை உண்டு என்று தன் இஷ்டம் போல பேசவில்லை. வீட்டுக்கு வெளியே வந்து இளைய குமாரனை வரவேற்ற கிருபையுள்ள தகப்பன் இப்போது மறுபடியும் வீட்டுக்கு வெளியே வந்து தன் மூத்த குமாரனையும் வருந்தி அழைக்கிறார். நம்முடைய பரம தகப்பனும் இதுபோலவே அன்புள்ளவராக இருக்கிறார். பாவிகளை நேசிக்கிறவர் பரிசுத்தவான்களையும் நேசிக்கிறார். தமிழத்தில் வருகிற யாரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. தம்மை கோபப்படுத்துகிறவர்கள் மீதும் தேவன் அன்பு செலுத்தி அவர்களையும் ஆதரிக்கிறார். தவறு செய்கிறவர்களை நியாயமாக தண்டிப்பதற்கு தமக்கு அதிகாரம் இருக்கிற போதிலும் தண்டிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவர்களை ஆதரவாக அரவணைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் தகப்பனைப் போல அன்பு மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையில் அன்பும் கிருபையும் நிறைந்திருக்க வேண்டும். தமக்கு கீழ் உள்ளவர்களை அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்யாமல் அவர்களோடு அன்பின் வார்த்தைகளினால் பரிந்து பேச வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அதிகமாக கோபப்படுத்தக்கூடாது. எஜமான்கள் தங்கள் வேலையாட்களை அடக்கி ஆளக்கூடாது. பலவீனமாக இருக்கிறவர்களிடத்தில் நமது பலத்தை காண்பிக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். தகப்பன் தன் வீட்டில் நடைபெறும் விருந்தை பற்றி தன் மூத்த குமாரனுக்கு எடுத்து கூறுகிறார். தன் இளைய குமாரன் மீது மூத்த குமாரனை விட அதிக அன்பாக இருப்பதனால் இந்த விருந்து நடைபெறவில்லை என்றும், இந்த விருந்தின் மூலமாக மூத்த குமாரன் மீது தமது அன்பு குறைந்து போகவில்லை என்றும் தகப்பன் உறுதி பண்ணுகிறார். தன்னிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று விளக்கி கூறுகிறார். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்று தகப்பன் மூத்த குமாரன் மீது தான் வைத்திருக்கும் அன்பை மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். இளைய குமாரனை ஏற்றுக்கொள்வது மூத்த குமாரனை புறக்கணிப்பது ஆகாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். தன்னுடைய சொத்தை குறித்தும் மூத்த குமாரனை குறித்தும் தகப்பனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு திட்டம் உள்ளது. எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று தன் நிலைமையை தெளிவுபடுத்துகிறார். மூத்த குமாரன் தன் சிநேகிதரோடு சந்தோஷமாய் இருக்கும்படி அவனுக்கு அவன் தகப்பன் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. ஆனால் அந்த மூத்த குமாரன் தன் தகப்பனுடைய பந்தியில் அனுதினமும் குறைவில்லாமல் போஜனம் பண்ணி இருக்கிறான். தன் சிநேகிதரோடு சந்தோஷமாக இருப்பதை விட தன் தகப்பனோடு சந்தோஷமாக இருப்பது நல்லது என்பதை தெளிவுபடுத்துகிறார். விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த சத்தியம் மெய்யாகவே பயனுள்ளது. உலக பிரகாரமான நம்முடைய சிநேகிதர்களோடு சந்தோஷமாக இருப்பதை விட பரலோக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்தில் எப்போதும் தரித்திருப்பது மிகுந்த பாக்கியமானது. இது ஒரு சிலாக்கியம். நாம் எப்போதுமே அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இருக்க நாட வேண்டும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கே உரியது. தேவன் மற்றவர்கள் மீது கிருபையாக இருக்கும் போது நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஏனெனில் தேவன் மற்றவர்கள் மீது கிருபையாக இருப்பதினால் அவர் நம்மீது வைத்திருக்கும் கிருபை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. தேவனுடைய கிருபை மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் கொடுக்கப்பட்டாலும் நமக்குரிய பங்கு குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கும். நாம் மெய்யாகவே தேவனுடைய விசுவாசிகளாக இருப்போம் என்றால் தேவனுக்கு உரியது எல்லாமே நமக்கும் உரியதாக இருக்கும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவருடைய சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம். மற்றவர்களும் தேவனை விசுவாசிக்கும் போது அவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்களும் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள். நாம் எல்லோருமே நீதியின் சூரியனாகிய தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம். சூரியனின் வெளிச்சம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அது எல்லோருக்கும் பொதுவாக கிடைக்கும். சூரிய வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் பொதுவானது.
ஒருவருக்கு சூரிய வெளிச்சம் கிடைப்பதினால் அந்த வெளிச்சம் மற்றவருக்கு குறைந்து போய்விடாது. மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இதுவரையிலும் கெஞ்சி கொஞ்சி சமாதானமாக பேசிக் கொண்டிருந்த தகப்பன் இப்போது தன்னுடைய அதிகாரத்தை தெளிவுபடுத்துகிறார். நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தீர்மானத்தை மூத்த குமாரனிடம் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். இளைய குமாரன் மறுபடியும் திரும்பி வந்ததினால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். விருப்பம் மட்டுமல்ல, இது அவருடைய கட்டளையும் கூட. ஆகையினால் தன்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று மூத்த குமாரனிடம் தன்னுடைய அதிகாரத்தை தெளிவுபடுத்துகிறார். பல சமயங்களில் அதிகாரமுள்ள வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அடிக்கடி அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. அதிகாரம் உள்ளவர்களின் வார்த்தைகளை சிலர் ஏளனமாக நினைத்து அதற்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறார்கள். அதிகாரம் உள்ள வார்த்தைக்கும் சாதாரண வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் அதை அலட்சியம் பண்ணிவிடுகிறார்கள். தன்னுடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை தகப்பன் தெளிவுபடுத்துகிறார். நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு போதுமான காரணங்களை கூறுகிறார். கடமையில் தவறாத தன் மகன் தன்னோடு கூட இருப்பதை விட மரித்து போன தன் மகன் மறுபடியும் உயிரோடு திரும்பி வந்தது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சந்தோஷமான சம்பவம். தந்தையின் கற்பனையை மீறாத மூத்த குமாரனால் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இருந்தாலும் மரித்து போன இளைய குமாரன் மறுபடியும் உயிரோடு வந்திருப்பதே சந்தோஷமானது என்பதை தகப்பன் தெளிவுபடுத்துகிறார். ஒரு குடும்பத்தில் பலவிதமான சந்தோஷ சம்பவங்கள் நடைபெறும். புதிய சொத்துக்களை வாங்குவார்கள், புதிய வீடுகளை கட்டுவார்கள். இவையெல்லாம் நடைபெறும் போது சந்தோஷமாகவே இருக்கும். இந்த சந்தோஷம் எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் மரித்து போன ஒருவர் உயிரோடு எழும்பி வரும்போது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். குடும்பத்தின் மற்ற அங்கத்தினர்கள் சரீர ஆரோக்கியத்தோடும் நீடித்த ஆயுளோடும் இருப்பதினால் உண்டாகும் சந்தோஷத்தை விட குடும்பத்தில் மரித்து போன ஒருவர் மறுபடியும் உயிரோடு வருவதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தகப்பன் கட்டளையிட்ட போது மூத்த குமாரன் அதற்கு மறுப்பு ஒன்றும் சொல்லவில்லை. தன் தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். மூத்த குமாரன் தன் சகோதரனை பற்றி தன் தந்தையிடம் பேசும்போது உம்முடைய குமாரனாகிய இவன் என்று கூறினான். ஆனால் தகப்பனோ தன் இளைய குமாரனை பற்றி மூத்தவனிடம் கூறும்போது உன் சகோதரனாகிய இவன் என்று கூறுகிறார். நற்குணம் உடையவர்களுக்கு சில சமயங்களில் கோபம் வரலாம். ஆயினும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறும்போது தேவ கிருபையினால் அவர்களுடைய கோபம் தணியும். மூத்த குமாரன் நல்ல குமாரனாக இருக்கிறான். அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை அவனுடைய தகப்பன் கூறிய போது அவனுடைய கோபம் எல்லாம் தணிகிறது. ஆவிக்குரிய சகோதரர்கள் கோபம் அடையும் போது அவர்களுடைய கோபத்தை தூண்டிவிடாமல் அதை தணிப்பதற்கு நல்ல ஆலோசனைகளை கூற வேண்டும். பிறருடைய கோபம் பற்றி எரியும் போது அதில் நாம் குளிர்காய விரும்பக்கூடாது.